ஒரு தோட்டம் நம்மளோட என்னென்ன தேவைகளை பூர்த்தி பண்ணும்? சாதாரணமாக ஒரு வீட்டு தோட்டங்கிறது நம்மளோட உணவு தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடியதாக இருக்கும். ஒரு வீட்டு தோட்டம் அப்படிங்கிறது நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ஒரு பங்கு வகிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். ரசாயனங்கள் மிகுந்த இப்போ இருக்கக்கூடிய விவசாய நடைமுறையில் ஒரு வீட்டு தோட்டம் அமைச்சுக்கிறது மூலமாக ரசாயனம் இல்லாத ஒரு உணவுகளை நம்ம உற்பத்தி பண்ணிக்கக்கூடிய ஒரு சமையல் கூடமாக நமக்கு இருக்கும். சமையல் கூடம்னு சொல்கிறது சமையல் கூடத்தோட ஆதாரமாக நம்மளோட வீட்டு தோட்டம் இருக்கணும். அப்படி தான் இதுக்கு முன்னாடி எல்லாமே இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய விவசாய நடைமுறையில் ரசாயனங்கள் இல்லாமல் உற்பத்தி பண்ணுறது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒரு கூறாக இருக்குது. அதனால் யாருக்கெல்லாம் நமக்கு வாய்ப்பு இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் சின்னதாக ஒரு தோட்டம் அமைச்சு அந்த இடத்துல நம்மளோட வீட்டுக்கு தேவையான காய்கறிகளையும் கீரைகளையும் மூலிகைகளையும் நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய இந்த பூக்களையும் அந்த இடத்துல உற்பத்தி பண்ணிட்டு வருடம் முழுக்க உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு தோட்டமாக அதை அமைச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு தோட்டம் அமைச்சுக்கிட்டோம், நம்மளோட தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணது, அதே சமயம் அது வருஷம் முழுக்கும் நமக்கு இந்த தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தோட்டமாகவும் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். அதே சமயம் ஒரு தோட்டம் அப்படிங்கிறது வெறுமனே உணவு தேவைகளை மட்டும் இல்லாமல் நம்மளோட மன அமைதிக்கான ஒரு இடமாக இருக்கும். நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு உடற்பயிற்சிக்கான ஒரு இடமாகவும் இருக்கும். அந்த தோட்டங்களை ரெகுலராக பராமரிக்கும் போது அந்த தாவரங்கள் கூட நம்ம பேசி பழகும்போது நம்ம ஆரோக்கியத்துக்கு உடற்பயிற்சிக்கான ஒரு இடமாகவும் மன அமைதி கொடுக்கக்கூடிய ஒரு தியானமயமாகவும் கூட அந்த வீட்டு தோட்டங்கள் அமைஞ்சிரும். இப்படியான ஒரு வீட்டு தோட்டங்களை புதுசாக ஒருத்தர் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னா அது எப்படி நம்ம அந்த தோட்டங்களை ஆரம்பிக்கிறது, எப்படி தினசரி அந்த தோட்டங்களை பராமரிச்சுக்கிறது, எப்படி நம்மளோட தேவைகளுக்கான விஷயங்களை எல்லாம் அறுவடை பண்ணிக்கிறது, எப்படி வருஷம் முழுக்க அந்த மண்ணை நம்ம பக்குவப்படுத்திக்கிட்டே இருக்கிறது, அந்த தாவரங்களை அந்த பூச்சிகள்ட்டிருந்தும் நோய்கள்ட்டிருந்தும் காப்பாற்றிக்கிறது, அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன, இந்த தோட்டத்தில் என்னவெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறதுன்னு ஒரு 30 நாள் பயிற்சிகளாக நாங்கள் சாதாரணமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் எடுத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தினசரி வந்துக்கிட்டு இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வேர்டு மெசேஜாக நிறையா வந்துக்கிட்டு இருக்கும், அல்லது நமக்கு தேவையான குழுக்கள் மூலமாக வாட்ஸ்அப்பில் தினசரி நம்ம அந்த வாட்ஸ்அப் பார்க்காம இருக்கவே மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நம்ம உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் கூட இந்த வாட்ஸ்அப்னு ஒரு விஷயம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நாங்கள் ஒரு 30 நாள் பயிற்சி கொடுக்குறோம். அந்த 30 நாள் பயிற்சியில் நீங்கள் என்ன பண்ணிட முடியும்னா இந்த வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் மாதிரியான விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான ஒரு வாட்ஸ்அப் தளத்தில் நம்ம இணைஞ்சிக்கலாம். நாங்கள் இந்த 30 நாளுக்கும் ஒரு 20-25 தலைப்பின் கீழே ஒரு பயிற்சியாக கொடுக்குறோம். ஸோ இந்த தலைப்பின் கீழே எடுக்கக்கூடிய பயிற்சி உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஒரு அடிப்படையான விஷயங்களை கற்றுக்கிட்டு ஒரு தோட்டங்களை துவங்குறதும் அதை பராமரிக்கிறதும், ஸோ இப்படியான ஒரு வீட்டு தோட்ட மாடித்தோட்ட பயிற்சிக்கு வாட்ஸ்அப் மூலமாக இணைஞ்சிக்கிறதுக்காக விரும்பினீங்கன்னா எங்களை நீங்கள் தொடர்புகளெல்லாம் எங்களுடைய வாட்ஸ்அப் எண் 638-458-4568-36 அப்படிங்கிற அந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம். 6380845836 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த இணையதள பயிற்சியில் வாட்ஸ்அப் மூலமாக நடக்கக்கூடிய அந்த தோட்ட பயிற்சியில் கலந்துக்கிட்டு அடிப்படையான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வேறு எதுவும் இந்த பயிற்சி சம்மந்தமான விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னாலும் கூட நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இதே எனக்கு ஃபோன் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேட்டுக்கலாம். நன்றி.